வணக்கம் இது உங்கள் பி அகாடமி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீழே நீங்க தம்னையில் பார்த்த மாதிரி ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து தமிழ் செய்யுள் உரைநடை இலக்கணம் இதோடைய பாட வினாக்களை நம்ம வந்து வினாக்கள் வடிவில் அதாவது பாடத்தொகுப்புகளை வினாவிடை வடிவில் பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடைசி நிமிஷத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை எனக்கு படிக்கவே டைம் இல்லை நான் ஒரு ஒர்க்கிங் பீப்புள் அப்படின்னா அவங்களுக்கு இது பயனுள்ள வகையில் தான் இந்த வீடியோஸ் இருக்கும் ஸோ இதை நல்லா பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வரி வரியாக எடுக்கப்பட்ட வினாக்கள் இந்த வினாவிடை புத்தகம் வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் இருக்கிறத பார்க்க போகிறோம் இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்க கீழே திரிற டிஸ்ட்ரிப்ஷனில் திரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய புக்ஸை வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதில் நம்ம என்ன கொஷின்ஸ் பார்க்கலாம் வாங்க முதல் கேள்வி தமிழுக்கு அமுதென்ற பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்குனே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் சி பெருஞ்சித்திரனார் டி நாமக்கல் கவிஞர் இது சரியான விடை பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்ற பேர் அந்த தமிழ் என்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாரதிதாசன் இரண்டாவது கேள்வி இது நம்மளுடைய கொடுத்துருக்கிற கொஷின்ஸை நம்ம வந்து லைன் பை லைனாக எடுத்திருக்கோம் பொறுத்துக நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய சமூகம் அப்படின்னா மக்கள் குழு விளைவு விளைச்சல் அசதினா சோர்வு ஸோ இதுக்கு ஆப்ஷன் எல்லாமே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது ஆப்ஷன் ஏ நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு விளைச்சல் அசதி சோர்வு மூன்றாவது கேள்வி பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஆப்ஷன் சி பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் நான்காவது கேள்வி சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை டேஷ் என மாற்றிக்கொண்டார் அதாவது பாரதிதாசன் பாரதியார் மீது கொண்ட அந்த பற்றின் காரணமாக தன் பெயரை என்னவா மாத்திக்கிட்டார் அப்படின்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன் பாரதியாரின் மீது கொண்ட கவிதைகள் பற்றின் காரணமாக பாரதிதாசன் பாரதியாரின் பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாரு ஐந்தாவது கேள்வி பாரதிதாசன் தம் கவிதைகளில் டேஷ் முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார் அவர் எந்த மாதிரி புரட்சிகர அவரை வந்து ஒரு புரட்சி கவிஞர் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ புரட்சி எந்த மாதிரியான புரட்சிகரமான கவிதைகளை பாடியுள்ளார் அப்படின்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு அப்படின்ற முதலான புரட்சிகரமான சிந்தனைகளை உள்வாங்கி பாடியுள்ளார் அப்போ அனைத்தும் சரி சரியான பதில் ஆறாவது கேள்வி பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் யார் பாவேந்தர் என்று சிறப்பு பெயர் கொண்டு போற்றப்படுபவர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஸோ பாரதிதாசன் தான் பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு போற்றப்படுவார் அவருக்கு இன்னொரு பேர் புரட்சிக்கவி கவி பாரதிதாசன் சொல்லுவாங்க பாரதியாரோட சிறப்பு பெயர் நம்மளுக்கு தெரியும் மகாகவி பாரதியார் அப்படின்னு ஆப்ஷன் சி பாருங்க மருதகாசி காசி அவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா அவரை வந்து திரைக்கவி திலகம் மருதகாசி அப்படின்னு சொல்லுவாங்க திரைக்கவி திலகம் இது ஈரோடு தமிழன்பன் ஈரோடு அப்படின்ற அவருக்கு ஒரு சிறப்பு பேர் ஈரோடு தமிழ் என்பன் ஸோ இவங்க எல்லாரையும் பற்றி நம்ம அடுத்தடுத்து இயல்களில் படிப்போம் இந்த மாதிரி படிக்கும்போது அப்பப்போ நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏழாவது கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடு இங்கே வந்து ஒரு சில கவிஞர்களுடைய பெயர்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர்களும் கொடுத்துருக்காங்க அதில் எது பொருத்தமானதுன்னு கண்டுபிடிக்கணும் முதல் பாருங்க பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ஓமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் புரட்சி கவிஞர் தாராபாரதி இப்போ இதில் பார்த்தோம்னா பகுத்தறிவு கவர் கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி சரியான பதில் ஓமை கவிஞர் என்பது சுரதாவின் பெயர் தான் ஓமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் கிடையாது காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் தான் புரட்சி கவிஞர் மேலே பார்த்த மாதிரி பாரதிதாசன் ஸோ அப்போ எது கரெக்டாக இருக்குன்னா ஒன்றும் மற்றும் மூன்றும் சரி ஆப்ஷன் சி சரியான பதில் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி மூன்றாவது காந்திய கவிஞர் வந்து வே ராமலிங்கனார் இதில் ஓமை கவிஞர் சுரதா புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசன் அப்படின்றது எட்டாவது கேள்வி தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா எனக்கும் உனக்கும் எனக்கும் இது வந்து கவிதை பழிக்கு கீழே கொடுக்கப்பட்ட அந்த செய்ய குட்டி குட்டியாக பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க இந்த பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி கவிஞர் காசி ஆனந்தன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் கவிஞர் காசி ஆனந்தன் இதில் நம்ம எடுத்த வினாக்கள் புத்தக பின்புற வினாக்களுக்குமே உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருப்போம் இதில் இன்னொரு என்ன சிறப்பம்சம் அப்படின்னா உங்களுக்கு கேட்க இப்போ வந்து இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற கொஷின்ஸில் ஏதாவது வினாக்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷ்டினில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம் அது எப்படி கேட்டிருக்காங்கன்ற ஸ்க்ரீன்ஷாட்டும் இதில் அட்டாச் பண்ணியிருப்போம் ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் ஏற்றத்தல்வற்ற டேஷ் அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் ஆப்ஷன் ஏ சரியான பதில் பத்தாவது நாள் முழுவதும் வேலை செய்து களை கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் ஆப்ஷன் டி சரியான பதில் பதினொன்னாவது நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி நிலவென்று பனிரெண்டாவது தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் ஆப்ஷன் பி சரியான பதில் பதிமூன்றாவது அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் பி அமுது பிளஸ் என்று பதினான்காவது கேள்வி செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ செம்மை பிளஸ் பயிர் பதினைந்தாவது பொருத்துக விளைவுக்கு இதெல்லாம் பாடல் வரியில் இருக்கக்கூடிய பாட்டோடைய க பொருட்கள் விளைவுக்கு அப்படின்றதுக்கு என்ன பதில் அறிவுக்கு இளமைக்கு புலவருக்கு சரியான பதில் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் தமிழ் என்பது விளைவுக்கு நீர் போன்றது அறிவுக்கு தோல் அது தோல் போன்றது இளமைக்கு பால் போன்றது புலவருக்கு வேல் போன்றது அப்போது சரியான பதில் ஆப்ஷன் சி விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் இந்த சரியான பதில் நன்றி